கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தில் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வரலாற்றில் நாம் இந்த நாட்களிலே புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 அதிகாரங்களிலே வாசிக்கிறவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். அங்கே புதிய எருசலேம் உயரமான மலையின் மேலே இறங்கி வந்தது. அங்கே அந்த எருசலேம் அது 12 வாசல்கள், அது முத்துக்களாக ஒவ்வொரு வாசலிலும் இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டதாக, அங்கே 12 அஸ்திபார கற்களுக்கு மேலே அந்த எருசலேம் பட்டணம் நிற்கிறதாக நாம் வேதத்திலே வாசித்தோம். அந்த 12 அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலர்கள் என்றும், அங்கே அவர்கள் அப்போஸ்தலருடைய பெயர்கள் அந்த அஸ்திபார கற்களின் மேலே எழுதப்பட்டிருந்தது என்றும் நாம் வேதத்திலே வாசித்தோம். நாம் அந்த பட்டணத்தினுடைய அளவுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது உயரம், அகலம், நீளம் எல்லாம் சமமாயிருக்கிறது என்று சொல்லியும், நாம் போன வேதபாட கூட்டத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் நீளம், அகலம், உயரம் அது எல்லாம் சமமாயிருக்கிறது. அது மிகவும் பெரிய பட்டணமாக காணப்படுகிறது. அது ஜொலிக்கிற பட்டணம், மிகவும் பெரியது. அதனுடைய நீளம் ஏறக்குறைய, நீளம், அகலம், உயரம் எல்லாம் சமமாக ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக, அதனுடைய மொத்த சுற்றளவை 12,000 ஸ்தாதி அளவு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 12,000 ஸ்தாதி அது சுற்றளவாக இருக்குமானால் அது 3,000 ஸ்தாதி ஒவ்வொரு பக்கமும், அல்லது அது கிலோமீட்டர்ல சொல்லப்படும் பொழுது இப்படியாய் கணக்கிடுகிறார்கள். அது ஸ்தாதியும் கிலோமீட்டரும் இப்படிதான் சேர்ந்திருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாவிட்டாலும், 600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள ஒரு தூரம், ஒரு பக்கம், அவ்வளவு பெரிய ஊர், அவ்வளவு பெரிய பட்டணம், அப்படிப்பட்ட தங்கமயமான அந்த பட்டணம், ஜொலிக்கும் பட்டணம். அது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அங்கே உயரமா பூமியிலேயும் உயரமான அந்த மலையின் மேலே, பர்வதத்தின் மேலே அது தங்கி அங்கே இறங்கினது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நீளம், உயரம், அகலம் எல்லாம் சமமாக இருந்தது என்று சொல்லி சொல்லுவதும், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் என்பது அதனுடைய சுற்று அளவு, அதனுடைய பிரகாரம் அது 50 முழம் அகலம், 100 முழம் நீளம், இவ்வளவு பெரிதாக இருந்தது. அதற்குள்ளாக அந்த பிரகாரத்திற்குள்ளாக கூடாரம் 10 முழம் அகலம், 30 முழம் நீளமுமாயிருந்தது. அதற்கு உள்ளாக இருக்கிற அந்த கூடாரத்தில் 2 பகுதிகள், அந்த 2 பகுதிகளிலே உள்பகுதி அது 10 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம். இந்த கூடாரத்தினுடைய உயரம் 10 முழம். முன்னால இருக்கிற பகுதி அது 20 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த உள்பகுதியில் இருக்கிறது 10 முழம் அகலம், 10 முழம் நீளம், 10 முழம் உயரம் என்று சொல்லி காணப்படுகிறதே, அதுக்கு அந்த இடத்திற்கு பெயர் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பெயர். மகா பரிசுத்த ஸ்தலம், நீளம், அகலம், உயரம் எல்லாம் சமமாயிருக்கிற அந்த இடம் அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே உடன்படிக்கை பட்டி என்று சொல்லி ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக ஒரு மூடியாக கிருபாசனம் என்று சொல்லி சொல்லப்படுகிற மூடி இருக்கிறது. அதிலே அங்கே 2 கேருபீன்களுடைய உருவம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலே தேவன் வாசமாயிருப்பார் என்று சொல்லி
கருதப்பட்டு அங்கே இருந்து மோசையோடு பேசுகிற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லியும் நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். இப்படியாய் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் மத்தியிலே வாசமாயிருப்பார். அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். அது மகிமை நிறைந்த இடம். இங்கே விளக்கு கிடையாது, ஆனால் வெளிச்சமானது. அதே போல புதிய எருசலேமில் விளக்கு கிடையாது, அங்கே சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது, ஆனால் கிறிஸ்துவே வெளிச்சமாயிருப்பார். இங்கேயும் ஒரு விளக்கும் இந்த பகுதியில் இல்லை, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிடையாது, ஆனால் அதுவோ பிரகாசமாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே செக்கினா மகிமை என்று அந்த இடத்துல காணப்படுகிற அந்த வெளிச்சத்திற்கு செக்கினா மகிமை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ மனிதர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் செக்கினா மகிமை என்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியாது. ஆனால் இந்த செக்கினா மகிமை என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த இருளிலும் பிரகாசமாக இருக்கிற அந்த மகிமை நிறைந்த அந்த இடத்தை குறித்து, அந்த கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திற்கு வரும்படிக்கு எபிரேயர் 4:16 புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாய் சேரக்கடவோம், அந்த கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் சேரக்கடவோம் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதுதான் அந்த புதிய எருசலே. அதனுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் சமமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதன் மத்தியிலே இயேசு கிறிஸ்து வாசமாயிருப்பார். அவரே அதற்கு வெளிச்சமாயிருப்பார். எனவே இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒப்புமைக்கு ஒப்புமையின்படியே ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது என்பது நமக்கு தெளிவாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த புதிய எருசலேமில் நாம் இருக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய எருசலேமுக்கு போகணும் ஆண்டவரே. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நான் வந்து இருக்க வேண்டும். அந்த மகிமை நிறைந்த தேவ மகிமை வெளிச்சமாய் ஜொலிக்கிற அந்த இடத்துல நான் வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. அந்த மகாபரிசுத்த ஸ்தலம், இந்த மகாபரிசுத்த ஸ்தலம் அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிறது. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அந்த அஸ்திபாரங்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அதில் 14 நான் வாசிக்கும் பொழுது, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 12 அஸ்திபார கற்கள், ஒவ்வொரு கல்லின் மேலும் அப்போஸ்தலருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. எனவே புதிய எருசலேம் என்பது அப்போஸ்தலருக்கு மேலாக கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலருடைய அடிப்படையின் உபதேசங்களின் அடிப்படையின் மேல் கட்டப்பட்டது. அந்த அதற்கு மேலே கட்டப்பட்ட சபை அந்த எருசலேம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அது ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள். எத்தனையோ அப்போஸ்தலர் என்று சொல்லி அநேகர் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த 12 பேரை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருவன் கெட்டு போனாலும் அதற்கு பதிலாக பவுல் அப்போஸ்தலன் தெரிந்தெடுக்கப்பட்டான் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் நன்றாய் கற்றுக்கொள்ளலாம். தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களுக்கு மேலாக கட்டப்பட்ட அந்த புதிய எருசலேம் என்கிற பட்டணத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:19 அந்த அஸ்திபார கற்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 19 வாசிக்கிறோம், நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் பச்சிரக்கல், 2 இந்திர நீலம், 3 சந்திரகாந்தம், 4 மரகதம், 5 கோமேதகம், 6 பதுமராகம், 7 சுவர்ண ரத்தினம், 8 படிகப்பச்சை, 9 புஷ்பராகம், 10 வைடூரியம், 11 சுநீரம்,
பன்னிரண்டாவது சுகந்தி இவைகளே என்று சொல்லி பன்னிரண்டு விலை மதிக்க முடியாத கற்கள். இது விலை மதிக்க முடியாத கற்கள். இந்த கற்களின் மேலே அந்த புதிய எருசலேம் கட்டப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய அவர் ஜீவனுள்ள கற்களால இது இந்த கற்கள் விலை மதிக்க முடியாத கற்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது ஜீவனுள்ள கற்கள். அது அப்போஸ்தலர்கள், அவர்கள் ஜீவனுள்ளவர்கள், அவர்கள் வெறும் கல் அல்ல. அதே போல எருசலேம் ஜொலிக்கிறது, அது தேவனுடைய பிள்ளைகளுடைய நற்கிரியைகளினாலே ஜொலிக்கிறது, அது ஜீவனுள்ள கற்கள், அது மேலே கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து தெளிவாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திவாரம் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லா அஸ்திவாரமும் திற்கும் அடிப்படை அஸ்திவாரம் கிறிஸ்து. வேதத்தில் 1 கொரிந்தியர் 3:11 நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:11 நாம் வாசிக்கும் பொழுது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அந்த தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான், அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் என்று சொல்லி பார்க்க. எனவே இயேசு கிறிஸ்து தான் முதல் கல். அவர் வேண்டாம் என்று சொல்லி தள்ளப்பட்ட மூளைக்கல். அவர் தான் முதல் கல். அந்த கல்லுக்கு மேல்தான் அப்போஸ்தலர்கள். அந்த கல் இல்லாமல் அப்போஸ்தலர்களை வைத்து வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல்தான் மற்ற அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம் காணப்படுகிறது என்று சொல்லி இதிலே நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 16:18 இப்படியா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16:18 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அநேகர் இதை குறித்து அதிகமாய் வியாக்கியானம் பண்ணுவது உண்டு, பல பல வியாக்கியானங்கள் உண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம், அதற்கு மேல அப்போஸ்தலருடைய அஸ்திபாரங்கள். அதுல பேதுரு ஒரு கல்லாய் இருக்கிறான், பேதுருவும் அப்போஸ்தலர் தான், அதற்கு மேல அவருடைய சபை கட்டப்படும் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சபை என்பது கற்க சாதாரண கற்களை வைத்து கட்டப்படவில்லை, ஜீவனுள்ள உயிருள்ள மனிதர்களுடைய ஆத்மா தான் அந்த கற்கள், ஜீவனுள்ள கற்க. ஏசாயா 28:16 நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா 28:16 வாசிக்கிறோம். அங்கே ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்து தான் எல்லா அஸ்திபாரத்திற்கும் அஸ்திபாரம். அதற்கு மேலே அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரமாய் கற்களாய் கட்டப்பட்டார்கள். அதற்கு மேலே நாமும் கட்டப்பட்டு வருகிறோம். நாமும் பல இடங்களிலே பல அஸ்திபாரங்களாய், ஒரு இடத்துல ஒரு தேவனுடைய மனிதன் போய் அங்க இருக்கிற மக்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தில் கட்டுவானானால் அவன் அந்த இடத்துல அஸ்திபாரக்கல்லாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பேதுருவும் அதே போல ஒரு அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் போனதற்கு பின்பாக பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணி, ஹல்லேலூயா, முதல் பிரசங்கம் பண்ணி அவன் 3000 பேர் சபையில சேர்க்கும்படிக்கு அன்றைக்கு பெரிய அதிசயம் அற்புதம் நடந்தது. அது தே கிறிஸ்துவை தான் பிரசங்கம் பண்ணினான், பேதுருவை பிரசங்கம் பண்ணவில்லை. கிறிஸ்து தான் அஸ்திபாரம், முதல் அஸ்திபாரம். அந்த கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணி கட்டுகிறவர்கள் தான் அடுத்த அஸ்திபாரம். அப்போஸ்தலர்கள் அப்படியாய் காணப்பட்டார்கள். இப்படியாய் அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட அந்த பட்டணம் அது தேவனுடைய சபையா இருக்கிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து
அந்த அஸ்திபாரத்தை குறித்து, அஸ்திபாரமுள்ள நகரமாகிய அந்த புதிய எருசலேமை குறித்து எபிரேயர் 11:10 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நாம் எபிரேயர் 11:10 அங்க விசுவாசிகளுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவன் அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் வரும்படிக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அஸ்திபாரமுள்ள நகரம் வரும்படிக்காக அவன் காத்திருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஏசு முதல் அஸ்திபாரம், அதற்கு பின்பாக அப்போஸ்தல அஸ்திபாரம், அதற்கு மேலாக இன்னும் தேவனுடைய சபையை கட்டினவர்கள் அவர்களுடைய அஸ்திபாரம், அதற்கு மேலாக ஒவ்வொரு கல்லாய் வைத்து அது கல், விலையேறப்பெற்ற கல், அது தங்கம் வெள்ளி என்று சொல்லி, ஹலல்லூயா, அது எத்தனையோ விதமான பொருட்கள் ஆத்துமாக்களுடைய தன்மைகளை வைத்து கட்டப்படுகிறதே, அப்படி அந்த ஜொலிக்கிற அந்த பட்டணம், ஹலல்லூயா, அந்த பட்டணத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் அப்படி காத்திருக்கும்படிக்காக அவன் கூடாரத்திலே தங்கியிருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல்தான் சபை கட்டப்படுகிறது என்று சொல்லி எபேசியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:20 எபேசியர் 2:20 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், இதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல், அதற்கு பின்னால பேதுரு என்றும் மற்ற அப்போஸ்தலர் என்றும் சொல்லி காணப்படுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள், அவர்கள் எல்லாரும் அஸ்திபாரத்திற்கு மேலே, இயேசு என்கிற அஸ்திபாரத்திற்கு மேலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அதற்கு மேல கட்டப்படுகிறது தான் இந்த சபை, அதுக்கு மேலதான் கட்டப்படுகிறது சபை. அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது சபை. 1 கொரிந்தியர் 3:12 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 3:12 வாசிக்கும் பொழுது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் என்று சொல்லி பார்க்கிறோம். சபை என்பது வேறு வேறு விதமான பொருட்களை வைத்து கட்டப்படுகிறது. ஆனால் அதில் கல்லை வைத்து கட்டினால், பொன்னை வைத்து கட்டினால், வெள்ளியை வைத்து கட்டினால், விலையேறப்பற்ற கற்களை வைத்து கட்டினால், மரத்தை வைத்து கட்டினால், வைக்கோலை வைத்து கட்டினால், புல்லை வைத்து கட்டினால் என்று சொல்லி பல பொருட்களை வைத்து கட்டலாம். ஒவ்வொருவரும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சபையை கட்டுகிறதுல வேறு வேறு விதத்துல கட்டினாலும் இப்படிப்பட்ட பலவிதமான பொருட்களை வைத்து கட்டலாம். ஆனால் அந்த வசனங்களில பின்னால் வாசித்து பார்ப்போமானால் அக்கினி பரிசோதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அக்னியில பரிசோதிக்கப்பட்ட ஒரு சபையாய் கடைசியில புதிய எருசலேம் காணப்படும். அக்னியினால பரிசோதிக்கும் பொழுது அது அந்த மரம், வைக்கோல், புல் போன்றவைகள் எரிந்து போய்விடுமே, அப்படி எரிந்து போகாத பொருட்களினாலே, விலையேறப்பற்ற கற்களினாலே, பொன்னினாலே, வெள்ளியினாலே, இப்படியாய் விலை உயர்ந்த பொருட்களினாலே, பரிசுத்தத்துல சுத்தமாயிருக்கிற மக்களை கொண்டு கட்டப்பட்ட சபையே சபையாயிருக்கிறது. இது அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம், பேதுருவும் அந்த அப்போஸ்தலர்ல ஒருவன். நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் என்று சொல்லி சொன்னார். தேவன் அதே போல கட்டி எழுப்பி இருக்கிறார், சபை கட்டப்பட்டு இருக்கிறது. பேதுரு மாத்திரம் அல்ல, 12 அப்போஸ்தலர்களும் அதிலே உண்டு, தீர்க்கதரிசிகளும் உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்து அல்லாதபடிக்கு அடிப்படை அல்ல, கிறிஸ்து இல்லாத ஒருவர் நான் அப்போஸ்தலன் என்று சொல்லி ஒரு அடிப்படை கிடையாது. இயேசு கிறிஸ்துவாகி அந்த கண்மலையின் மேல கட்டப்படுகிறவர்கள் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாரும் பெரு வெள்ளம் வருகிற நாளிலே அவர்கள் அடித்துக் கொண்டு போகப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே. இப்படியாய் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல, அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட புதிய எருசலேம், அந்த பட்டணம்,
அது ஜொலிக்கிறதாய் நிற்கிறது. அந்த பட்டணத்தினுடைய வாசல்களை குறித்து சொல்லும் பொழுது 21வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். 21வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு வாசலுக்கு மேலே அங்கே அவர் அந்த 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நான் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. எனவே இந்த புதிய எருசலேம் அதற்கு போவதற்கு, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போவதற்கு, அதற்குள்ளாய் போவதற்கு அங்கே 12 கோத்திரங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிட்டார் என்று சொல்லி அல்ல, இஸ்ரவேலுடைய கோத்திரத்தினுடைய பெயர்கள் புதிய எருசலேமிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அஸ்திபாரம் அது அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்களே அந்த வாசலாகவும் இருக்க முடியும், அந்த பட்டணத்தினுடைய சுவராக இருக்க முடியும், அந்த பட்டணத்தினுடைய அமைப்பில் அங்கே இருக்கிறதுல பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 48வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிற நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவுது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசலும், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருக்கும். கீழ்ப்புறத்திலே 4500 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. தென்புறத்திலும் 4500 கோல், அதின் சிமியோனுக்கு ஒரு வாசல், இசசாசருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்தில் 4500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லா பக்கமும் 4 பக்கத்திலேயே 3 3 3 12 வாசல்கள். அதில் அங்கே இந்த இசைக்கள் சொல்லுகிற அந்த வாசல்கள் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற தேவனுடைய அந்த தேவன் உண்டாக்குகிற அந்த எருசலேம் உள்ள வாசல்கள், அது 1000 வருட அரசாட்சியில். நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிப்பது புதிய பூமியில, புதிய சிருஷ்டிப்பில், அங்கு உள்ள எருசலேம்லையும் அதே போல 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ளலாம். அதில் நான் வாசிக்கும் பொழுது 21வது அதிகாரத்தில் மீதி இருக்கிற வசனங்கள், அது அந்த பட்டணத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் யார், பட்டணத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள் யார், ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே தொடர்ந்து மீதியான பகுதியையும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.